கொரோனா தொற்றால் உயிரிழந்த 43 மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. மருத்துவர்கள் செவிலியர்கள் இதர பணியாளர்களுக்கு ஜூன் மாதம் வரை ஊக்கத்தொகை வழங்கவும் உத்தரவு. பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் ஒருபோதும் ரத்து செய்யப்படாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் இல்லாமல் பரிதவித்து வரும் கொரோனா நோயாளிகள். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், மதுரை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் ஆம்புலன்ஸில் காத்திருக்கும் அவலம். தடுப்பூசி இறக்குமதிக்கு உலகளாவிய ஒப்பந்த புள்ளிகள் விட தமிழக அரசு முடிவு. மத்திய அரசு ஒதுக்கியுள்ள தடுப்பூசிகள் போதிய அளவில் இல்லாததால் நடவடிக்கை. அதிகரித்து வரும் கொரோனா பரவல் குறித்து அச்சம் கொள்ளாத பொதுமக்கள். ஊரடங்கை மீறி சாலையில் அதிக அளவில் நடமாட்டம். கொரோனா தொற்றால் உயிரிழந்த சடலங்களை மயானங்களில் அச்சத்தோடு எரியூட்டும் பெண்கள். தங்களையும் முன்கள பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. நெருக்கடியை சமாளிப்பதற்கு தங்களால் முடிந்த அனைத்தையும் மத்திய மாநில அரசுகள் செய்து தருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு இதுவரை வெளிநாடுகளில் இருந்து 3,44,00,000 ரெம்டெசிவிர் மருந்துகள் வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாதம் 100 கோடி ரூபாய் மாமூல் வசூலித்து தரும்படி போலீசாரை கட்டாயப்படுத்திய மகாராஷ்டிர உள்துறை அமைச்சர் அனில் தேஸ்முக் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஜெர்மனியில் இருந்து வந்த ஆக்சிஜன் தயாரிப்பு நிலையம் இந்தியாவில் உற்பத்தியை தொடங்கியது. இந்தியாவுக்கான ஜெர்மனி தூதர் வால்டர் ஜே லிண்ட்னர் தொடங்கி வைத்தார். தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பிரேசில் நாடு ஃபைசர் நிறுவனத்திடம் மேலும் 10 கோடி தடுப்பூசிகளை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் நேபாளத்தில் சர்வதேச விமானங்களுக்கான தடையை மே இறுதி வரை நீட்டித்து அந்நாட்டு விமான போக்குவரத்து ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் கடுமையான மோதலில் பாலஸ்தீனம் தரப்பில் 35 பேரும் இஸ்ரேல் தரப்பில் 5 பேரும் உயிரிழந்தனர். ஃபேஸ்புக் நிறுவனம் தனது வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்ற செயலில் இருந்து பயனர்களின் தகவல்களை பயன்படுத்துவதற்கு ஜெர்மன் அரசு தடை விதித்துள்ளது. நிறவரி சர்ச்சை காரணமாக பிரபல ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸ் தான் பெற்ற 3 கோல்டன் குளோப் விருதுகளை திருப்பிக் கொடுத்துள்ளார். தமிழக சட்டசபை கூடியதும் தற்காலிக சபாநாயகர் பிச்சாண்டி சபையை நடத்தினார். அப்போது சபாநாயகராக அப்பாவு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதை அறிவித்தார். இதைத் தொடர்ந்து அப்பாவுவை சபை உறுப்பினர்கள் வரவேற்று மேஜையை தட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் எழுந்து அப்பாவுவின் கைகளை பிடித்து சபாநாயகர் இருக்கைக்கு அழைத்து சென்று அமர வைத்தனர். இதையடுத்து துணை சபாநாயகராக கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கு பிச்சாண்டி பதவியேற்றார். பதவியேற்ற அப்பாவு, கு பிச்சாண்டி ஆகியோருக்கு முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு அனைவரையும் வணங்கி சபை நிகழ்ச்சியை நடத்தினார். 18வது சபாநாயகராக பதவியேற்ற அப்பாவு தமிழக சட்டசபையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார்.
தொற்றால் உயிரிழந்த 43 மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தீவிரமாக பரவி வரும் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்த மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட முன்களப் பணியாளர்களும் கொரோனாவை எதிர்த்து கடுமையாக போராடி வருகின்றனர். இந்த சூழலில் மருத்துவர்களுக்கும் நோயாளிகளிடம் இருந்து தொற்று பரவி பலர் குணமடைந்தும் சிலர் உயிரையும் இழந்துள்ளனர். அவர்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த 43 மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் கொரோனா இரண்டாம் அலை பெருந்தொற்று காலத்தில் பணியாற்றி வரும் மருத்துவர்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஆகிய 3 மாத காலத்துக்கு 30,000 ரூபாய் செவிலியர்களுக்கு 20,000 ரூபாய் இதர பணியாளர்களுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடத்துவது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனையில் ஈடுபட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பிளஸ் டூ தேர்வு தொடர்பாக ஆசிரியர்கள் கல்வியாளர்களுடனான ஆலோசனையில் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பதே பெரும்பாலானோரின் கருத்தாக உள்ளதாகவும் அதை எப்படி நடத்துவது என்பது குறித்து முதல்வருடன் ஆலோசனை பெற்று அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலை கருத்தில் கொண்டு தேர்வு குறித்து அறிவிக்கப்படும் கண்டிப்பாக பிளஸ் டூ தேர்வு நடத்தப்படும் எனவும் ஒத்திவைக்கப்படுமே தவிர ரத்து செய்யப்படாது எனவும் தேர்வு நடத்தப்படும் தேதியை முன்கூட்டியே தெரிவிக்க பெற்றோர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மாணவர்களும் பெற்றோர்களும் பயப்பட வேண்டாம் என குறிப்பிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் தேர்வுக்கு தயாராவதற்கு ஏற்ற வகையில் முன்கூட்டியே தேர்வு தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் நிரம்பியுள்ளதால் நோயாளிகள் ஆம்புலன்ஸில் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலநிலை உருவாகியுள்ளது. செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளின் வருகை அதிகரிப்பால் ஆக்ஸிஜன் படுக்கைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ நிர்வாகம் கூறுகிறது. செங்கல்பட்டு மருத்துவமனையில் உள்ள 325 ஆக்ஸிஜன் கொண்ட படுக்கைகள் நிரம்பியுள்ள நிலையில் படுக்கை வசதிகள் இல்லாததால் நோயாளிகள் பல மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவமனை வளாகத்தில் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. படுக்கைகள் நிரம்பியதால் வேறு மருத்துவமனைக்கு செல்ல மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பலருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதால் ஆக்ஸிஜன் கொடுக்க வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் அரசு தனியார் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் நிரம்பிவிட்டன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 592 படுக்கைகள் உள்ள நிலையில் 587 படுக்கைகள் நிரம்பிவிட்டன. தனியார் மருத்துவமனையில் 5 ஆக்ஸிஜன் படுக்கை மட்டுமே மிஞ்சி உள்ளதால் விரைவில் ஆக்ஸிஜன் கொண்ட படுக்கை இல்லாத சூழல் ஏற்படும் ஆபத்து உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் நோயாளிகள் ஆம்புலன்ஸில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீண்ட நேரம் காத்திருந்தும் படுக்கை கிடைக்காததால் வேறு வழியின்றி பலர் தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் நிலை உருவானது. இதுகுறித்து மருத்துவமனை தரப்பில் கேட்டபோது ஆக்ஸிஜன் இணைப்பு கொண்ட 550 படுக்கைகளிலும் நோயாளிகள் உள்ளனர் எனவும் இந்த முறை கொரோனா நோயாளிகள் மட்டுமின்றி மற்ற நோயாளிகளுக்கும் அதிக மூச்சுத்திணறல் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். அனைவருக்குமே ஆக்ஸிஜன் இணைப்பு தேவைப்படுவதால் நோயாளிகளை காக்க வைப்பதற்கான சூழல் உருவாகி வருவதாக மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்காலிக படுக்கைகளில் ஆக்ஸிஜன் இணைப்பை ஏற்படுத்துவதற்கான உபகரணங்கள் போதிய அளவு கிடைப்பது இல்லை எனவும் மருத்துவர்கள் வேதனை தெரிவித்தனர். உலகளாவிய ஒப்பந்த புள்ளிகள் மூலம் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அரசாணையில் 18 வயதிலிருந்து 45 வயது வரை உள்ள அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கு போதிய அளவில் இருப்பு இல்லாததால் உலகளாவிய ஒப்பந்த புள்ளிகள் மூலம் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்து பயன்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அதற்கான உலகளாவிய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு
குறுகிய காலத்திற்குள் 18 வயதிலிருந்து 45 வயதுக்குட்பட்டவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கான ஆக்ஸிஜன் ஒதுக்கீடு 280 டன்னிலிருந்து 419 டன்னாக உயர்த்தப்பட்டுள்ள போதிலும் இன்னும் கூடுதலாக ஆக்ஸிஜன் தமிழகத்திற்கு தேவைப்படுவதால் போதிய ஆக்ஸிஜன் உற்பத்தி அலகுகளை உடனடியாக அமைக்க பிற மாநிலங்களிலிருந்து ஆக்ஸிஜனை கொண்டு வருவதற்கும் அவற்றை தேவைப்படும் மருத்துவமனைகளுக்கு சீராக விநியோகம் செய்வதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையிலும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் தேவையில்லாமல் வெளியே நடமாடுவதை காணப்படுகிறது. திருச்சி மாநகரில் அனைத்து சாலைகளிலும் மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. பொது போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருந்தாலும் இருசக்கர வாகனங்களிலும் ஆட்டோக்களிலும் மக்கள் அதிக அளவில் பயணம் செய்வதை காண முடிகிறது. குறிப்பாக இளைஞர்கள் எந்தவொரு காரணமும் இல்லாமல் வெளியில் சுற்றி வரும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சிலர் இருசக்கர வாகனங்களில் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு குடும்பமாக பயணிக்கின்றனர். கடந்த பொது முடக்கத்தின் போது எடுக்கப்பட்ட கடும் நடவடிக்கை இம்முறை இல்லாததால் மக்கள் அச்சமின்றி சாலைகளில் பயணிக்கின்றனர். அரசும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் எவ்வளவு நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் மட்டுமே கொரோனா நோய் தொற்றிலிருந்து நாம் இயல்பு நிலைக்கு மீண்டு வர முடியும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பொது முடக்கம் கண்டிப்பாக தேவைதான். நாங்கள் இதுக்காக வந்து கண்டிப்பாக வெளியில் வரக்கூடாது. நாங்கள் அவசியமாக எங்கள் ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டாக்டர் சாரோட வந்திருக்காங்க. இப்போ போய் அவங்கள கூட்டிகிட்டு வரக்க நான் போயிட்டுருக்கேன். சென்னை அடுத்த புழல் மாத்தூர் மாநகராட்சி மருத்துவமனைகளிலும் சூரப்பட்டில் தனியார் கல்லூரியில் உள்ள கொரோனா கேர் சென்டரிலும் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தண்டனை அபராதத்தை தாண்டி மக்களிடம் சுய உணர்வோடு கட்டுப்பாடு இருந்தால்தான் முழு ஊரடங்கு வெற்றி பெறும் என்று அவர் தெரிவித்தார். கொரோனா நோயாளிகள் உயிர்காக்கும் மருந்தான ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வது மனிதாபிமானமற்ற செயல் என்று தெரிவித்தார். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முன்வரும் தனியார் கல்லூரிகளில் கொரோனா கேர் சென்டர் அமைக்க தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். வேலூர் மாவட்ட அரசு கால்நடை மருத்துவமனையில் அரசு கால்நடை மருத்துவராக பணியாற்றி வருபவர் காட்பாடியைச் சேர்ந்த மருத்துவர் ஆர். ரவிசங்கர். இவர் தான் பணியாற்றும் கால்நடை மருத்துவத்துறையிலேயே பல புது முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வெற்றியும் பெற்றுள்ளார். ஆக்ஸிஜன் படுக்கைக்கான தட்டுப்பாடுகள் நிலவி வரும் சூழலில் தனது தனி முயற்சியால் நிதி உதவி பெற்று 6 ஆக்ஸிஜன் இயந்திரங்கள் மூலம் ஆக்ஸிஜன் தேவைப்படும் கொரோனா நோயாளிகளுக்கு இலவசமாக ஆக்ஸிஜன் வசதி அளித்து வருகிறார். இதுகுறித்து கால்நடை மருத்துவர் ரவிசங்கர் கூறுகையில், கொரோனா தொற்று 2வது அலையில் ஆக்ஸிஜன் தேவை அதிகமாக இருப்பது அனைவரும் அறிந்ததுதான். மக்களுக்கான ஆக்ஸிஜன் தேவையை பூர்த்தி செய்ய ஆக்ஸிஜன் இயந்திரங்களை வாங்கி விநியோகித்ததாகவும், ஆக்ஸிஜன் சிலிண்டர் மூலம் ஆக்ஸிஜன் சேவை செய்வது முறையாக இருக்காது, மேலும் அதற்கு தாமதம் ஏற்படும் என்பதால் ஆக்ஸிஜன் இயந்திரங்களை தேர்வு செய்ததாகவும் தெரிவித்தார். கிரிக்கெட்லாம் எனக்கு அதை பற்றியே தெரியாது. வந்து லண்டன் தான். வெளிநாட்டில் அது தெரியாது. என் நாடு பேர் வந்து டெல்லி, சுவிட்சர்லாந்து. கிரிக்கெட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது லண்டன். அது அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. இங்கிலாந்து. கொரோனா காலகட்டத்தில் மக்களின் உயிரை காக்க போராடி வரும் முன்கள பணியாளர்கள் ஒரு பக்கம் இருக்க, கொரோனாவால் நாள்தோறும் மரணிக்கும் உடல்களை மனதில் வலிகளை சுமந்தபடி மௌனமாய் எரியூட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மயான பணியாளர்கள்.
புதுக்கோட்டை போஸ்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் மொத்தம் 9 பணியாளர்கள் பணியாற்றுகின்றனர். அதில் பெரும்பாலான பணியாளர்கள் பெண்களாக இருப்பது காண்போரை வியக்க வைக்கிறது. சடலங்களை எரியூட்டும் பணியில் ஈடுபட்டு வரும் 44 பணியாளர்களுமே பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாடி வந்து 2-3 தான் வரும், வெளியில இருக்கையிலலாம் 2-3 தான் வரும். இப்போ வந்து இங்கே வர்றதுனால இங்கேயும் 2-3 தான் வந்துச்சு. 2-3 நாள் கூட சும்மா தான் இருந்துட்டு போவோம். அப்புறம் இப்போ வந்து கொரோனா டைம் 2 ஸ்டிப்பு வந்துருச்சு. 2 பயணமும் 4, 5, 7, 8 நேற்று 13 இப்படியெல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். கொரோனா பெருந்தொற்றால் உயிரிழக்கும் நபர்களின் சடலங்களையும் அச்சமின்றி எரியோட்டும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த பெண் தொழிலாளர்கள். கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு முன்னர் மாதத்திற்கு 20 முதல் 30 சடலங்கள் மட்டுமே மின் மயானத்திற்கு வரும் என்றும், தற்போது நாள் ஒன்றுக்கு 5 முதல் 13 சடலங்கள் வரை வருவதாகவும், அதனை பார்க்கும்போது தங்களுக்கு மனவேதனையாக இருந்தாலும் கடமையை தொடர்ந்து செய்து வருவதாகவும் இந்த பெண்கள் தெரிவிக்கின்றனர். சொந்த காரணங்களை அந்த பாடியை தொடவோ தூக்கவோ ரொம்ப கூச்சப்படுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ நின்று பக்கத்தில் நின்று ஒரு பெண்களாக இருந்தாலும் துணிச்சலாம் எல்லாம் செஞ்சு எல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தான் அரசாங்கம் நல்லா செய்யணும். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு சொந்தக்காரன் கூட பாடியை தூக்க வரமாட்டேங்கிறான். நாங்கள் நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டோம் மனதங்க வச்சு பண்ணுறதுக்கு. இவங்களெல்லாம் நீட்டாக அங்கே இருந்து எல்லாம் பொறுமையாக இந்த கோவப்படாமல் நீட்டாக செய்கிறாங்க. இவங்களுக்கு தான் கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு சகிப்புத்தன்மையோடு செய்கிறாங்க. இவங்களுக்கு சலுகை பண்ணணும். முன் 8 மணி நேரம் பணி செய்து வந்த நிலையில் கொரோனா உயிரிழப்பு அதிகரித்து உள்ளதால் 24 மணி நேரமும் தங்களின் பணி தொடர்ந்து கொண்டே உள்ளதாகவும் வேதனையோடு கூறுகின்றனர். உயிரை காக்கும் பணியாளர்களை அரசு முன்களப் பணியாளர்கள் அறிவித்து அவர்களுக்கு சலுகைகள் வழங்கியுள்ளது போல், கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மனவேதனையோடு எரியூட்டு வரும் தங்களுக்கும் உரிய சலுகைகளை அறிவித்து தங்களையும் முன்களப் பணியாளர்களாக அரசு அறிவிக்க வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இல்லைங்க, ஸ்டாஃப்னே ஒரு 10 பேர் இருக்காங்க சார். அதில் 10 பேர்ல 6 வந்து தனித்துவமாக பெண்கள் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. 4 ஜென் தான் பார்க்குறாங்க. அதில் 2 பேர் வாட்ச்மேன் பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க சூப்பர்வைசர் பார்த்துட்டு இருக்காங்க, மற்ற எல்லாமே லேடிஸ் தான். அதில் 2 பேர் தோட்டக்காரவங்கன்னு மெயின்டெனன்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் எரிக்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து துப்புரவு இங்க எல்லா வேலையும் சுத்தப்படுத்துறது தூய்மைப்படுத்துறது எல்லாமே இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்கு பொதுமக்கள் நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். இதனையடுத்து தனசிகா தான் சேமித்து வைத்திருந்த 2500 ரூபாயை தந்தையுடன் ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் கதிரவனை நேரில் சந்தித்து தனது சேமிப்பு பணத்தை வழங்கினார். டெய்லி அப்பா செலவு காசு தருவாங்க, அதை வச்சு நான் உண்டில் சேர்த்து வச்சு ஏதாச்சும் வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் அதை கலெக்டர் சார்ட்ட கொடுத்துருக்கேன் கொரோனா நிவாரணத்துக்காக. பணத்தை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தன்சிகாவை பாராட்டினார். ஆன்லைன் வகுப்புக்காக டேப் வாங்க சேர்த்த 10,000 ரூபாயை முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயரிடம் வழங்கி உதவிக்கரம் நீட்டிய 3வது வகுப்பு சிறுவன் சுதர்சனுக்கு பாராட்டுகள் குவிக்கின்றன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் கடந்த ஆண்டைப் போலவே அணையின் நீர்மட்டம் 97.83 அடி அளவிற்கு தண்ணீர் உள்ளதால் இந்த ஆண்டும் குறித்த காலமான June 12 பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக தண்ணீர் திறக்கப்பட்டால் 18 லட்சம் ஏக்கரில் முப்போக சாகுபடி செய்ய முடியும் என வேளாண் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கை விசாரித்த முன்னாள் சிபிஐ அதிகாரி ரகோதமன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். அவருக்கு வயது 72. ராஜீவ் கொலை வழக்கில் இன்னமும் தீர்க்கப்படாத சந்தேகங்கள் இருக்கிறது என ரகோதமன் தொடர்ந்து கூறி வந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தினசரி கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தொடர்ந்து 2வது நாளாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2000 தாண்டியுள்ளது.
கொரோனா தொற்று ஏற்பட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து கொரோனா தடுப்பு பணிகளை கண்காணித்து வருகிறார். புதுச்சேரியில் தேர்தலுக்கு பின் பேரவைத் தலைவர் இன்னும் தேர்வு செய்யப்படாததால் புதிய எம்எல்ஏக்களும் பதவியேற்கவில்லை. இதனிடையே மூன்று நியமன உறுப்பினர்கள் விவகாரம் குறித்து கூட்டணியின் போது பேசி முடிக்கப்பட்டது என பாரதிய ஜனதா மாநில தலைவர் சாமிநாதன் செய்தியாளர்களிடம் தெரிவித்த நிலையில் அதை என்ஆர் காங்கிரஸ் கட்சி பொதுச்செயலாளர் ஜெயபால் மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் ஆரம் காலனியில் வசித்து வரும் பொன்னையா பாண்டியம்மாள் தம்பதியினர் தாங்கள் பெற்று வளர்த்த ஆறு பிள்ளைகளும் கைவிட்டதால் கொரோனா காலத்தில் சாப்பாடுயின்றி தவித்து வருவதாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். மூன்று ஆண் பிள்ளைகள் மற்றும் மூன்று பெண் பிள்ளைகள் தங்களுக்கு இருக்கும் நிலையில் அவர்கள் யாரும் தங்களை கவனித்துக் கொள்ளாததால் 79 வயதிலும் தான் வாட்ச்மேனாக பணி செய்து மனைவியை காப்பாற்றி வந்ததாக பொன்னையா தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக தான் வேலை இழந்ததால் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை எனவும் தங்கள் பிள்ளைகள் ஒருவேளை சாப்பாடு போட காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரி திண்டுக்கல் நகர் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் அவரின் பிள்ளைகளை அழைத்து திண்டுக்கல் மேற்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர்களுக்கு பொது தொழிலாளர் சங்கத்தினர் இனிப்பு வழங்கி சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் தொழிலாளர் சங்க தலைவர் ஜெகவீரபாண்டியன், தலைமை மருத்துவர் ராஜசேகரன், மருத்துவர்கள் வீரசோழன், பிரதீப் குமார், செவிலியர் சாந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மருத்துவமனையில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் அதிக அளவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு சிகிச்சை பெற்று வரும் பெரும்பாலானோர் ஆக்ஸிஜன் சிலிண்டர் உதவியால் சுவாசித்து வருகின்றனர். இந்நிலையில் 140 நோயாளிகளில் 90 பேருக்கு ஆக்ஸிஜன் சிலிண்டர் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மற்றவர்களுக்கு தொற்று குறைவாக இருப்பதால் ரெம்டெசிவிர் மருந்து அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. ஆனால் கடந்த ஒரு வார காலமாக ரெம்டெசிவிர் மருந்து பற்றாக்குறையால் கொரோனா நோயாளிகள் அவதிப்பட்டு வருவதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள இயன்முறை சிகிச்சை பயிற்சி கல்லூரியில் ரெம்டெசிவிர் மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக அதிகாலை முதல் 500 மேற்பட்டோர் ரெம்டெசிவிர் மருந்தை வாங்க காத்திருந்தனர். திருச்சி மாவட்டத்திற்கு சராசரியாக நாளொன்றுக்கு 300 குப்பிகள் ரெம்டெசிவிர் மருந்து மட்டுமே வருவதாக மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தெரிவித்துள்ளார். ஆனால் தேவை அதிகமாக உள்ளதால் மருந்தை வாங்க சாலையிலே படுத்து உறங்கியும் கார்களில் இருந்தவாறு உணவு பொட்டலங்களை வைத்துக் கொண்டும் ஏராளமானோர் காத்திருக்கின்றனர். மதுரையில் ரெம்டெசிவிர் மருந்து வழங்கக்கோரி பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மருந்துகளை வாங்க டோக்கன்கள் வழங்கப்படுவதில் முறைகேடு நடப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். ரெம்டெசிவிர் மருந்துகளை வாங்க வெளியூர்களில் இருந்து நேற்று அதிகாலை முதல் காத்திருந்தும் மருந்துகள் கிடைக்காததால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் சிலர் மதுரை ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒன்று கூடி போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். கொரோனாவிலிருந்து மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள கபசுர குடிநீர், தனி மனித இடைவெளி, முகக்கவசத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரும் வீட்டை விட்டு தேவையில்லாமல் எந்த விதமான அத்தியாவசிய காரணமின்றி வெளியே வரக்கூடாது. அதுலேயே நம்ம வெளியே வரத்துக்கு வீட்டிலேருந்து இருக்கிற ஒவ்வொரு நபரும் வெளியில் போகும்போது தேவையான விஷயங்களுக்காக மட்டும் போயிட்டு முகக்கவசம் கட்டாயம் அணிந்து சானிடைசர் யூஸ் பண்ணி இருக்கிறது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாத நடமாட்டம் இருந்ததுனால தான் இந்த கொரோனா இரண்டாவது அலை அதிகப்படியாக இங்கே இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும்னா நாம் நம்மளை பாதுகாப்பு பண்ணணும். நாம் முகக்கவசம் அணியணும், சானிடைசர் கை கழுவணும், சோப் போட்டு கை கழுவணும். வெளியே போயிட்டு வந்தோம் பொது இடத்துல அதிகம் கூடக்கூடாது. தமிழகத்திலேயும் கொரோனா பரவல் கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஜனங்கள் மக்கள் பாதுகாக்க தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
அதனால் போக்குவரத்துகளெல்லாம் தடை செய்து தமிழக அரசு சொல்லும் விதிமுறைகளை கடைபிடித்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முழு ஊரடங்கு மிகவும் அவசியமாக உள்ளது. இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, வேக்சின் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், சோசியல் டிஸ்டன்சிங்கோடு இருக்கணும், வீட்டிலேருந்து ஒருத்தர் மட்டும் வெளியில் போய் வேணுங்கிற சாமான் வாங்கி வந்து பிசர்வ் பண்ணிக்கணும், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் சுத்தக்கூடாது. இந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா வீட்டிலேருந்து கபசுர குடிநீர், இந்திச்சாறு இந்த மாதிரி சுத்த வைத்தியம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, வெளியில் போயிட்டு வந்தால் கைகால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது, அப்புறம் இது சானிடைஸ் பண்ணிக்கிறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னாக்க நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொரோனா இரண்டாம் அலை வந்து ரொம்ப தீவிரமடைகிறதுக்கு காரணம் மக்கள் தான். மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத, சமூக இடைவெளி இல்லை, மாஸ்க் போடுறதில்லை, அதனால் அதிகமாக பரவி எல்லாம் உயிரிழப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மாஸ்க் போடணும், தேவையில்லாத வெளியே யாரும் வரக்கூடாது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், அரசு சொல்கிற விதிமுறைகளை எல்லாமே கடைபிடித்து அவங்கள அவங்க பாதுகாத்துக்கணும். கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள பலர் அச்சப்படும் நிலையில் தஞ்சையைச் சேர்ந்த 115 வயது மிட்டாய் தாத்தா தாமாக முன்வந்து பரிசோதனை மேற்கொண்டார். தஞ்சாவூர் கீழவாசல் ஆடக்கார தெருவில் 5 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாநகராட்சி சார்பில் அந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு நடமாடும் வாகனம் மூலம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. பரிசோதனை செய்து கொள்ள பலரும் வர மறுத்த நிலையில் சிலர் ஓடி ஒளிந்து கொண்டனர். அந்த தெருவில் வசிக்கும் மிட்டாய் தாத்தா என அழைக்கப்படும் 115 வயது நிரம்பிய முகமது அபுகாசிம் இந்த வயதிலும் மிட்டாய் விற்று பிழைப்பு நடத்தி வருகிறார். தற்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக வெளியில் செல்லாமல் வீட்டிலேயே குறைந்த அளவில் மிட்டாய்களை விற்பனை செய்தும் தேங்காய் வியாபாரம் செய்து வரும் இவர் தாமாக முன்வந்து தைரியமாக கொரோனா பரிசோதனை செய்து கொண்டார். இதையடுத்து மாநகராட்சி பணியாளர்கள் தாத்தாவை வெகுவாக பாராட்டினர். பரிசோதனை செய்ய பலர் முன்வராத நிலையில் 115 வயது நிரம்பிய மிட்டாய் தாத்தா தாமாக முன்வந்து பரிசோதனை செய்து கொண்டு எல்லோருக்கும் முன் உதாரணமாக திகழ்ந்தார். தன்னுடைய உடல் நலத்திற்கு சத்தான ஆகாரங்கள் தான் காரணம் என தெரிவித்த மிட்டாய் தாத்தா, மது அருந்துவது, புகையிலை போன்ற பழக்கம் இல்லாமல் இருந்தால் தன்னை போல உடல் ஆரோக்கியமுடன் இருக்கலாம் என தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மூமலூர் மற்றும் காடையாம்பட்டி வட்டார கிராமங்களில் பருவமழை பொய்த்ததன் காரணமாக விவசாயிகள் நஷ்டமடைந்ததால் மாற்று தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆங்காங்கே பண்ணைகள் அமைத்து வெள்ளாடுகளை அதிக அளவில் வளர்த்து வருகின்றனர். கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனைகள் படி ஆடுகளை கண்காணித்து பராமரித்தால் நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் நகரில் உள்ள பெற்ற கந்தசுவாமி கோயிலுக்கு சொந்தமாக 612 ஏக்கர் பரப்பளவில் நிலம் உள்ளது. கந்தசுவாமி கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாகவும் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலங்களை மீட்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. உயர்நீதிமன்றம் கந்தசுவாமி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை அளவீடு செய்ய உத்தரவிட்டதன் அடிப்படையில் அளவீடு செய்யும் பணிகளை வருவாய்த்துறை தொடங்கியுள்ளனர். நிலங்களை அளவீடு செய்து மாவட்ட ஆட்சியருக்கு அறிக்கை அளிக்கப்படும் என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையின் குறிப்பிட்ட சில பகுதிகளில் பூத்துக்குலுங்கும் நாகலிங்க மலர்கள் தற்போது கூடலூர் பகுதியில் பூத்துள்ளன. மலரில் நாகுப்பாம்பு இருப்பது போலவும் நடுவே சிவலிங்கம் இருப்பது போலவும் இந்த பூ காட்சியளிப்பதால் இதற்கு நாகலிங்க பூ என பெயரிட்டு அழைக்கின்றனர். நாகலிங்க பூ மரத்தின் இலைகள் மற்றும் பட்டைகள் மருத்துவ குணம் கொண்டவைகளாக உள்ளன. பல்வேறு சிறப்புகளை கொண்ட நாகலிங்க பூ தற்போது கூடலூரில் இருந்து பந்தலூர் செல்லும் சாலையில் ஒரு சில இடங்களில் பூத்துள்ளதை அவ்வழியாக செல்லும் மக்கள் பார்த்து ரசித்து செல்கிறார்கள். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரே நாளில் 18 கொரோனா நோயாளிகள் உயிரிழந்ததாக வெளியான தகவலால் மக்கள் அதிர்ச்சியிலும் பீதியிலும் ஆழ்ந்துள்ளனர். இதுகுறித்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் பாலாஜிநாதனிடம் கேட்டபோது அவர் 4 பேர் மட்டுமே கொரோனாவால் உயிரிழந்துள்ளதாகவும் 18 பேர் என்பது தவறான தகவல் என்றும் தெரிவித்தாா்.
மேலும் அவர் கூறும்போது தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்கனவே 350 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் இருந்ததாகவும் தற்போது 150 ஆக்சிஜன் படுக்கைகள் அதிகப்படுத்தப்பட்டு படுக்கைகளின் எண்ணிக்கை 500 உள்ளதாகவும் அவற்றில் 150 படுக்கைகள் காலியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். தேனி மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் அரசு மருத்துவமனை, பெரியகுளம், போடி, கம்பம், ஆண்டிப்பட்டி பகுதி மருத்துவமனைகளில் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் கிருஷ்ணனுனி தெரிவித்துள்ளார். மேலும் தனியார் கல்லூரி விடுதிகளை கையகப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படாதவாறு தொடர் நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து வருவதாகவும் மத்திய அரசு வழங்கும் தடுப்பூசிகளை முறையாக பிரித்து வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் புவிசார் குறியீடு பெற்ற இடுக்கி மறையூர் வெள்ளம் கொரோனா புது ஊரடங்கால் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே மறையூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பட்டம் காலனி, மாஷி, கூடவையில், மெலடி ஆகிய பகுதிகளில் 2700 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்களில் ஆண்டுதோறும் கரும்பு பயிரிடப்படுகிறது. இந்த கரும்பு மூலம் மறையூர் பகுதிகளில் உள்ள 100 அதிகமான இடங்களில் வெள்ளம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளம் உற்பத்தியையும் கரும்பு விவசாயத்தையும் நம்பி 1500 குடும்பங்கள் உள்ளன. இந்நிலையில் கேரளாவில் பொது ஊரடங்கு காரணமாக இடுக்கி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்கள் அடைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாததாலும் தமிழகத்திலும் பொது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதாலும் மறையூர் வெள்ளம் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளது. இதனால் இடுக்கி கரும்பு விவசாயிகள் மற்றும் வெள்ளம் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உற்பத்தி செய்த மறையூர் வெள்ளத்தை சந்தைப்படுத்த இரு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இடுக்கி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரியில் உள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் போதிய கழிவறைகள் இல்லாமலும் இருக்கின்ற கழிவறைகளை சுத்தம் செய்யாமலும் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. குடிநீர் மற்றும் உணவும் முறையாக வழங்கப்படவில்லை என கோரி அங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. தஞ்சாவூர் கள்ளக்குளத்தில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்த தமிழ்நாடு அரசின் வருவாய் நிர்வாக ஆணையர் பணீந்திர ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தஞ்சை மாவட்டத்தில் கொரோனா நோயை கட்டுப்படுத்தும் பணி சிறப்பாக நடைபெறுவதாகவும் இந்த ஒருவார காலகட்டத்தில் நிச்சயமாக கொரோனா நோயை கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கோவாக்சின் முதல் சுற்று செலுத்திக் கொண்டவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இரண்டாம் சுற்று செலுத்தப்படும் எனவும் மாவட்டத்தில் ஆக்சிஜன் அளவு நல்ல முறையில் கையாளப்படுகிறது எனவும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடி பகுதியில் பெய்த தொடர் கோடை மழை காரணமாக 2 முன் போடிமெட்டு அருகே பிஸ்கட் பாறை என்னும் இடத்தில் பெரும் பாறைகள் உருண்டு விழுந்தன. இதனால் தடுப்புகள் உடைந்து சாலை பிளவு ஏற்பட்டு போடி மூணாறு போக்குவரத்து முழுவதும் துண்டிக்கப்பட்டது. இன்னும் சில தினங்களில் பாறைகள் நவீன தொழில்நுட்பங்கள் கொண்டு முற்றிலுமாக அகற்றப்படும் எனவும் மேலும் மலைச்சாலையில் சில பெரும் பாறைகள் கீழே விழக்கூடிய நிலையில் உள்ளதால் ஆபத்து ஏற்படும் முன் அவை அகற்றப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நகர் முழுவதும் உள்ள 30 வார்டுகளிலும் ஆளில்லா விமானத்தில் பொருத்தப்பட்ட கேமரா மூலம் கண்காணிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நகரில் தேவையற்ற காரணங்களுக்காக சுற்றித் திரியும் பொதுமக்களின் வாகனங்களை நிறுத்தி அதிகாரிகள் அபராதம் விதித்து வருகின்றனர். மேலும் தாராபுரத்தில் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் செயல்பட்ட குற்றத்திற்காக 4 கடைகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா தொற்றை தடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார்.
செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பில் செங்கல்பட்டு மாவட்டம் இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும், செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் கூடுதலாக ஆக்ஸிஜன் படுக்கைகள் ஏற்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி ராயம்புரம் மற்றும் சென்னிவடம் கிராமங்களில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு அதிகாரிகள் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து ஊக்குவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளான எறையூர், ஏமம், நத்தக்காளி, குன்னத்தூர், கிளியூர் உள்ளிட்ட 50 மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிரிடத் தொடங்கியுள்ளனர். அடுத்து வரும் மழையை நம்பி தற்போது இருக்கும் தண்ணீரை கொண்டு பயிர் செய்யும் விவசாயிகள் உளுந்தூர்பேட்டை பகுதியில் 50,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாய பணி தொடங்கியுள்ளனர். கொரோனா தொற்று பரவி வரும் இந்த காலத்தில் சமூக இடைவெளியுடன் விவசாயிகள் பணியாற்ற வேண்டும் என்று அரசு அலுவலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோவிலுக்கு வரும் யாத்திரைகளை நம்பி பிழைப்பு நடத்தும் யாசகர்கள் பொது முடக்க நேரத்தில் அன்றாட உணவில்லாமல் தவித்து வந்தனர். இந்த நிலையில் ராமேஸ்வரம் நண்பர்கள் இயக்கம் சார்பில் இன்று 100 மேற்பட்ட யாசகர்களுக்கு மதிய உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில்களை நண்பர்கள் இயக்கத்தினர் வழங்கினர். இயல்பு நிலை திரும்பும் வரை இவர்களுக்கு நாள்தோறும் உணவு பொட்டலங்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 146,320 பேரின் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதில் ஒரே நாளில் மேலும் 43,529 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் கொரோனாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6,000 கடந்துள்ளதாகவும், கொரோனா மொத்த பாதிப்பு 20,00,000 கடந்துள்ளதாகவும் முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். திருச்சி காவிரி ஆற்றில் அதிக அளவு ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக முக்கம்பு கதவணையில் உள்ள சுமார் 216 மீட்டர் கொள்ளிடம் ஆற்றுப்பாலம் உடைந்தது. இதையடுத்து முந்தைய அதிமுக அரசு 387 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து புதிய மேலணை கட்டுவதற்காக பணிகள் நடைபெற்று வந்தன. தற்போது 85% பணிகள் நிறைவுற்று ஜூலை மாதத்தில் அணை பயன்பாட்டிற்கு வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.